வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது உஷ்ட்ராசனில் வேரியேஷன்ஸ், அதாவது பரிவர்த்த உஷ்ட்ராசன். பரிவர்த்தம்னாலே முறுக்கிறது. உஷ்ட்ராசனம் எப்பவுமே ரெண்டு கையும் பின்னாடி கொண்டு போய் முட்டி போட்ட நிலையில் உங்களுடைய குதிக்கால்களை பிடிக்கிறது இல்லையா. இப்போ இது என்னென்ன, அதில் ஒரு கால் மட்டும் ஒரு கையில் பிடிச்சிருப்போம், ஒரு கையை வந்து மேல் நோக்கி ட்விஸ்ட் பண்ணுவோம். அப்போது முறுக்கும், உடம்பு நல்லா பின்பக்கமும் வளையும், முறுக்கெல்லாம் ஆகும். இது உஷ்ட்ராசன் நல்லா பண்ணிட்ட பிறகு தான் இது பண்ணணும். உஷ்ட்ராசன் நல்லா பண்ணுங்கள், நல்லா ஹிப்பை முன்னாடி இழுத்துன்னு வாங்க, அப்புறமா இந்த ஒரு கையை மட்டும் விட்டுட்டு ஒரு கை மேலே தூக்கிட்டிங்கன்னா வரும். இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா, தோல்பட்டை நல்ல ஸ்ட்ராங்காகவும், மார்பெலும்புகள் நல்ல விரிவடையும். அதனால் உங்களுக்கு காற்று நிறைய உள்ளே எடுத்துக்கும். அதாவது உஷ்ட்ரம் செய்தால் குஷ்டமும் விலகும்னு சொல்லுவாங்க. அதாவது உஷ்ட்ராசனம் செஞ்சிங்கன்னா உங்கள் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோலுக்கான அந்த இரத்த ஓட்டத்தில் நிறைய ஆக்சிஜன் போகணும். அப்போ தான் தோல் வந்து நல்ல மினுமினுப்பும் நல்ல பளபளப்பும் இருக்கும். அதில் நல்ல சத்துக்கள் எடுத்துன்னு போனால் தான் ஸ்கின் டிசீஸ்லாம் நிறைய வராது. சின்னதாக கொசு கடிச்சாக நிறைய பேர் தடிச்சு போய்டும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து போகிற ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய ஆக்சிஜன் வேணும், நல்ல ஹீலிங் பண்ணணும். இந்த மாதிரி உஷ்ட்ராசனம் வந்து உங்களோட கெப்பாசிட்டி நிறைய இன்க்ரீஸ் ஆகும், அப்போது நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுடைய லங்ஸும், அதில் இருக்க அரவில்லாம் இருக்குல்லையா, அந்த ஹோல்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணும், ஃபைன் டியூன் ஆகும். அங்கே இருக்க கசடு கழிவுலாம் வெளியேறும். அது மாதிரி பின்பக்கம் வளையதுனால முதுகெலும்பு நல்ல எலாஸ்டிக் தன்மை கொடுக்கும், டென்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஸ்டிப்னஸ் இருக்காது, நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுடைய முட்டி போட்டு பண்ணுறதுல அந்த தோல் பட்டை, அப்புறமா உங்களுடைய வயிறு பட்டையாக இருக்க வயிறு, அப்புறமா தொடை பட்டையாக இருக்கிற தோ அந்த தசைகள்லாம் இருக்கணும் போய் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது மார்பு, வயிறு, தொடை, இது மூன்று பகுதியில் இருக்கிற தசைகள் இறுக்கமெல்லாம் போய் நல்ல ஸ்ட்ரெச்சிங் நல்லா இழுத்து விடப்படும். அது மாதிரி ஒரே டைமில் ஆகிறது எந்த ஆசைக்கும் வராது. இந்த உஷ்ட்ராசன், சக்கராசன் அந்த மாதிரி பண்ணும்போது தான் இருக்கும் இல்லையா. நம்ம இப்போ ஒவ்வொன்றா பண்ணுவோம். ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா. வராதவங்க என்ன பண்ணுங்கள், ஒரு சேர் வச்சுட்டு சேரில் பின்னாடி சாஞ்சிட்டு அதை காலை பிடிச்சிட்டு பண்ணணும். சரியா, எல்லா வயதிலும் பண்ணக்கூடிய ஆசனம் தான் இது, இலகுவான ஆசனம். அது வந்து முட்டி போட்ட நெல்ல பண்ணுற ஆசனம். இப்போ செய்யலாமா நேர்களே? இன்றைக்கி பண்ண போகிற இந்த பரிவர்த்த உஷ்ட்ராசன் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் உஷ்ட்ராசன் நல்லா பண்ணணும் இல்லையா. சில பேர் உஷ்ட்ராசனம் பண்ணும்போது வெறும் கைகளை பிடிப்பாங்க, அந்த இடுப்பை முன்னாடி இழுத்துன்னு வரமாட்டாங்க. அது இழுக்க இழுக்க தான் உங்களுக்கு அந்த தொடையும் மார்பும் வயிறும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் சொன்னேன் இல்லையா. அதே நேரத்தில் உங்களுக்கு முதுகும் நல்ல வளையும் தன்மை கொடுக்கும். கழுத்து வலியெலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். கழுத்து வலி இருக்கிறவங்களும் அது பண்ணிங்கன்னா, அதை ரொம்ப நேரம் உட்காந்து எழுதுறது, ரொம்ப நேரம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப நேரம் படிக்கிற குழந்தைங்களாம் கழுத்து ஸ்டிப்பாக வச்சுன்னு போர்டு பார்த்து பார்த்து எழுதிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணணும் முதல்ல அப்படின்னா, நார்மலாக உட்காந்துருக்கீங்க இல்லையா, வஜ்ராசனில் உட்காந்துக்கோங்க. நல்ல கொஞ்சம் காலுக்கு நல்ல ஒரு ஜானலு கேப், ஒரு ஜானலு கேப் ரெண்டு காலுக்கு நல்லா வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் நல்லா முட்டி போடும்போது இந்த பின்னாடி காலை சில பேர் இப்படியே வச்சுப்பாங்க, அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பழகின பிறகு இந்த மாதிரி வச்சுக்கணும். புதுசாக பண்ணுறவங்க காலை இப்படி மடித்து வச்சுக்கோங்க, வெயிட்டு தாங்கும், அப்போ தான் உங்கள் காலெலாம் வலிக்கும். பழக பழக தான் நல்லா வரும். இப்போ நான் உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன், வலது கையை பின்னாடி கொண்டு போகிறேன், இடது கையும் பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறேன் இல்லையா. இது நார்மல் உஷ்ட்ராசனம். சில பேர் அப்படியே தான் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. உஷ்ட்ராசனம் இந்த மாதிரி கூடாது, இழுத்துன்னு வரணும். இடுப்பை முன்னாடி இழுத்துன்னு வரணும், நல்லா தலையை தொங்க விடணும், மூச்சு இழுத்த நிலையில். இது நார்மல் உஷ்ட்ராசனம் பண்ணுறது. இப்போ இதில் பரிவர்த்தம் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணும் என்ன பண்ணுறீங்க, முதல்ல இந்த கை வைக்கிறதில்ல, ரெண்டு காலுக்கு நடுவில் கீழே வச்சுருங்க கையை. வச்சுட்ட பிறகு இப்போது இடது கையில் மேலே தூக்குறேன். இப்போ இந்த கிராஸ் இப்படி வந்து பெல்ட் மாதிரி இருக்கல, இந்த மாதிரி இல்லாமல் முறுக்கணும். இங்கெல்லாம் முறுக்கும், இந்த இடத்துல முறுக்கும். அதாவது வச்சுருக்கீங்க, இப்படி வச்சுருக்கீங்க, இப்போ ட்விஸ்ட் பண்ணணும். கீழ் கை வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நகத்தை நீங்கள் பார்க்கணும். மூச்சு விட்டுணும். திருப்பி அதே போல் அடுத்த பக்கம் பண்ணும்போதும் முதல்ல இடது கையை கொண்டு போய் முதல்ல கீழே வச்சிடுறேன், ரெண்டு காலுக்கு நடுவில். இப்போ இந்த கையை அப் பண்ணுறேன். இப்போ ட்விஸ்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட் ஒரே லைன், ஒரு கொம்பு வச்சு நட்டு வச்ச மாதிரி இருக்கணும். மறுபடியும் நார்மலாக உட்காந்து ஆஸ்வாசம் படுத்திக்கலாம். இப்போது இந்த முறுக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த ஆர்ம்ஸு, பேக்கில் இருக்கிற அந்த கை மசில்ஸு, இந்த எல்போ, இவையெல்லாம் வந்து நல்லா அழுத்து சிங்கிள் லைன் வருது இல்லையா, நல்லா தெரியும், ஸ்ட்ரெச்சிங் ஆகுது நல்லா தெரியும். அதே நேரத்தில் வயிறும் தசைகளும் இந்த பக்கம் முறுக்கும், துணி முறுக்கிற மாதிரி முறுக்கும். மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணுற பாருங்கள், கண்டினியூஸாக பண்ணும், நான்ஸ்டாப்பாக பண்ணும். ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கணும், நல்லா ஷோல்டரிங் பண்ணிவிட்டு
ஒரு ஐந்து முறை மூச்சு இழுத்து வச்சுட்டு கவுண்டிங் ஃபைவே வச்சுக்கோங்க. மறு பண்ணிட்டே இருங்க, மறு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரினா ஃபார்வர்ட் பெண்டிங் தான். இதில் சின்ன சுவாசம் உங்களுக்கு அவ்வளோதான். அது மாதிரி பண்ணாலே போகிறோம், நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு, ரத்த ஓட்டம் நல்ல, உடம்பு முழுக்க நல்லா போகும், தலைக்கு நிறைய ரத்தம் போகும். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு தலை பாரம்லாம் குறையும் இல்லையா, அங்கே இருக்கிற அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும், நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகும். இது நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து காலை நேரத்தில் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வயிறு நல்லா எம்டியாக இருக்கும்ல, நல்லா ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது. நீங்கள் ஈவினிங் பண்ணும்போது இந்த மாதிரி சிரமமான ஆசனங்கள்லாம் தவிர்த்துட்டு லகுவான ஆசனங்கள் பண்ணிக்கலாம். சில பேருக்கு எனக்கு ஈவினிங் தான் டைம் கிடைக்குது அப்படின்னா ரிலாக்ஸாக பண்ணுற ஆசனங்கள் தான் பண்ணணும். அதாவது மாலை நேரம் ஆக ஆக உங்களுடைய உடம்பு வந்து சத்துக்கெல்லாம் குறைஞ்சினே இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் ஹெவியாக பண்ணிங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் ஹையாக இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நிறைய ஆசனங்கள் பண்ண முடியாது. ரிலாக்ஸ் பண்ணுற ஆசனமெல்லாம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இனி நேரங்களே இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸு, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதாவது முருங்கை மரத்தை நட்டு வச்சவன் அதில் கிடைக்கிற இலை பூ காய் இல்லையா அந்த எல்லாத்தையுமே வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ளது, அது வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதனால் அந்த வீட்டில் அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு வீட்டுக்கு உணவாகுது இல்லையா. அதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கிறதுனால கால்சியம் நிறைய இருக்குது, இதெல்லாம் கிடைக்கிறதுனால அந்த எலும்பு வந்து நல்ல உறுதியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் என்ன ஆகணும், வயதான காலத்துலேயும் அவங்களுக்கு ஊன்றுகோல் இல்லாமல் போவாங்க, அதனால் வெறுங்கையோடு போவாங்க அப்படின்னு சொல்கிற பழமொழி தான் இது, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லி. பழமொழி நம்ம தப்பாக நினைக்காம நல்லதாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும். அந்த கீரைகள் நிறைய சத்து இருக்குது, பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அந்த காய்கள் நல்ல இரும்பு சத்தெல்லாம் கொடுக்குறது, அது சதைப்பட்டிருக்குல்லையா அதில் நிறைய ஜூசஸ் இருக்குல்ல அதெல்லாம் வேணும். முருங்கை விதை அவ்வளோ நல்லது உடம்புக்கு, இப்போ எல்லாமே நமக்கு தேவை இருக்குது. அதனால் முருங்கை மரத்தை வீட்டில் நட்டு வைங்க, அதில் இருக்கிறத நல்லா பயன்படுத்திக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. என்ன நேர்களே இன்றைக்கி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சிரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். சந்தோஷமாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க. நன்றி, வணக்கம்.